ரொம்ப எளிமையாட்டு ஆனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பயிற்சி. நம்ம லாங் ட்ராவல் போக வேண்டிய இருக்குது, அடிக்கடி தூக்கம் வந்துடுது, தூக்கத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். 3 நிமிடம் அந்த நுனி பகுதியை லைட்டாக வலிக்கிறது மாதிரி நம்ம கடிச்சு வச்சுருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலேருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான களங்கள்லேருந்து வித்தியாசமான காணொலிகளை பார்த்துட்ருக்குறோம். ஒரு நாள் வர்ம பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு நாள் வந்து நம்ம நாட்டு சமையல் கலை பயிற்சியாக இருக்கட்டும், வர்ம மருத்துவ பயிற்சியாக இருக்கட்டும், தற்காப்பு பயிற்சியாக இருக்கட்டும், சிலம்பம் அடிமுறை களரி பயிற்சிகளாக இருக்கட்டும், அப்படி வித்தியாச வித்தியாசமாட்டு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு சின்ன வர்ம டிப்ஸு இன்னைக்கு வந்து பார்க்க போகிற ரொம்ப ஒரு பெரிய ஒரு வர்ம கலை பயிற்சியெல்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையாட்டு ஆனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பயிற்சி. நிறைய பேர் வாகனங்களில் வெகு தூர பயணங்கள் போவீங்க, இரவுகளில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வெகு தூர பயணங்கள் போகும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம லாங் ட்ராவல் போக வேண்டிய இருக்குது, அடிக்கடி தூக்கம் வந்துடுது, தூக்கத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அதை தான் நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அது என்ன அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, எளிமையாட்டு நம்ம இப்போ ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த ட்ராவலிங் டைம்லேயே நம்ம அந்த இதை செஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு பகுதி இருக்குதுல்ல, நாக்கோட நுனி நாக்கு, அந்த நுனி நாக்கு கார்னர் பாயிண்ட்டை நம்ம மேலேயும் கீழே உள்ள பல்ல வச்சு நடு பகுதியில் நாக்கை இறுக்கமாக கடித்து ஒரு 3 நிமிடம் வச்சுருக்கணும். 3 நிமிடம் அந்த நுனி பகுதியை லைட்டாக வலிக்கிறது மாதிரி நம்ம கடித்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிடம் தொடர்ந்து நம்ம அழுத்தி பிடிச்சி வச்சுருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 4 மணி நேரத்துக்கு தூக்கமே வராது. இது நல்ல ஒரு அருமையான டிப்ஸ், இதை நானே பயன்படுத்தி பார்த்துருக்குறேன். இது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்குது, இதை தான் உங்கள் கூடால் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது நம்ம வர்மத்துலேருந்து இது ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு டிப்ஸு, எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். இது போன்ற நிறையா மருத்துவ காணொலிகளாக இருக்கட்டும், இன்னும் தற்காப்பு வர்ம சிகிச்சை மூலமாட்டு இன்னும் நிறையா காணொலிகள் பதிவிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைகள் தற்காப்பு கலையாக இருக்கட்டும், அடிமுறையாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், ஆன்லைன் மூலமாட்டும் நேரடியாகட்டும், நாங்கள் உங்கள் ஊர்ப்புறங்களுக்கு வந்தோ இல்லை நீங்கள் இங்கே வந்து தங்கி நின்று கற்றுக்கிறதுக்கோ அத்தனை வாய்ப்பு வசதிகளும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இதில் இணைஞ்சு பயன்பெறணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பழமையான கலைகளை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த பழமையான தற்காப்பு கலையை கற்றுக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு, நீங்களும் எங்களிடம் வந்து தங்கி நின்று கற்றுக்கூடிய வசதி எங்களிடம் இருக்கிறது. வீட்டில் இருந்தே மொபைல் வழியாக ஆன்லைனில் இதை கற்றுக்கலாம். உங்கள் இடத்துல வந்து சொல்லித்தர்றதுக்கும் உண்டான அத்தனை வசதிகளாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏகலவன் ஒரு வகுப்பு இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டால் மொபைல் வழியாக நீங்கள் அதை வந்து வாங்கியிருந்தீங்க, பதிவிறக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு, உங்கள் நேரத்துக்கு, வடிவத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகுப்பு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்காப்பு கலைக்காக ஒரு தாய் களத்தை அமைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரம்பரிய கலைகளை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும் பாரம்பரிய தற்காப்பு கருவிகளை பாதுகாக்கிற மாதிரியும் அத்தனை வசதிகளும் கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். கீழே கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்குறோம், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறோம். இது ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் இது கூடலாம் இணைஞ்சி உங்களோட இயன்ற உதவியை பண்ணணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.